அண்ணன் மருதழகராஜ் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண எழுத்தாளர். நமது எம்ஜிஆர் என்ற நாளேட்டில் பலகாலம் நாயகனாக வலம் வந்தவர். எம்எல்ஏ எம்பி பதவியை அனுபவித்து செல்வாக்கு பெற்றவர் அல்ல. அமைச்சராக இருந்து ஆஸ்திகளை குவித்துக் கொண்டவர் அல்ல. ஆனால் சாதாரண மனிதன், தன்னுடைய கண் அசைவிலே ஏறக்குறைய 10,000-க்கும் மேற்பட்ட மக்களை அங்கே கூட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த மண்ணிலே எடப்பாடி பழனிசாமியின் எதிரலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அந்த புழக்கம் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் முழக்கம் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கொடி காட்டுகிற போராட்டத்தையும் அவர் தொடர்ந்தார். அந்த கருப்பு கொடி காட்டிய விதம் என்பது ஒரு வித்தியாசமான விதம். ஏனென்று சொன்னால், அந்த கருப்பு கொடியை, அப்படி ஒரு கருப்பு கொடியை முதன் முதலாக காட்டியவர் யார் என்று சொன்னால், மரியாதைக்குரிய வைகோ அவர்கள்.